ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல. ஆஃப்டர் த லஞ்ச் பிரேக் தான் நெக்ஸ்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் லஞ்ச் போயிட்டு வரலாம். அப்பாடா இப்போவாவது விட்டாங்களே, நான்லாம் காலையில் சாப்பிட்டது பயங்கரமாக பசிக்குதுப்பா. ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்குன்னு சொல்லி இங்கே போட்டு கொலையாக கொள்கிறாங்க. நான் பேசாமல் லஞ்ச் பிரேக் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிறேன். ஆமாம் ரவி, நான் கூட ஸ்கூல்லே லஞ்ச் கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு வந்ததும் நல்லதாக போச்சு. எங்கள் வீட்லேயும் இன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரம் விட்டுருவாங்கன்னு லஞ்ச் எதுவுமே கொடுத்து விடலை. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. எங்களுக்கும் பயங்கரமாக பசிக்குது. ஹே டோன்ட் வரிப்பா, எங்கள் அம்மா எல்லாருக்கும் சேர்த்து தான் லஞ்ச் கொடுத்து விட்ருக்காங்க. நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க. வாவ், இன்னைக்கு என்ன லஞ்ச் வச்சுருக்காங்கன்னே தெரியல. பாரு, பிளேட்லாம் கூட அம்மா வச்சுருக்காங்கப்பா. ஏய் ஆமாம், இதில் 4 பிளேட்ஸ் இருக்குது. நம்ம 8 பேர் இருக்கோம்ல, ரெண்டு ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு பிளேட் அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பிளேட் எடுத்துக்கிறோம். பிரியா நீயும் ரீட்டாவும் இந்த இது ஷேர் பண்ணிக்கோங்க. லக்ஷ்யவும் ஜாஸ்மினும் இந்த பிளேட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன சாப்பாடுன்னு திறந்து பார்ப்போமா? ஏ, திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்ட், பிரியாணி தான். ஏ சூப்பர்ப்பா, பிரியாணி பீஸோட இருக்கு. ஏ ஆமாம்ப்பா, சிக்கன் பிரியாணி தான் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரைத்தா வச்சுருக்காங்க, ஆனியன் ரைத்தா. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் புளிக்கூட்டு. ஓகே, இந்த லாஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி யாராவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஏ ஸ்வீட் தானே? ஏ இல்லைப்பா, எங்கள் அம்மா ஸ்வீட்லாம் வைக்க மாட்டாங்க. வேற யாராவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஏ எனக்கு தெரியும்ப்பா, சிக்கன் 65 தானே? ஏய் இல்லைப்பா, சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருக்காங்கல்ல. மறுபடியும் சிக்கன் 65லாம் எங்கள் அம்மா வைக்க மாட்டாங்க. ரெனி, இந்த டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி குஸ் ப்ரோக்ராம் வச்சுருந்தோன்னு வச்சுக்கவேன், எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்போம். ஆமாம்ப்பா, அதுவும் சரிதான். நம்ம அம்மா டிஃபன் பாக்ஸ் வைக்கும்போது நம்ம என்ன இருக்குன்னே பார்க்கவே இல்லை. ஆனாலும் அந்த லாஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அந்த பாக்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஓகே ரெடி, 1 2 3. நான் தான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருப்பாங்கன்னு. கரெக்டாக ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஓகே மினி, இந்தா உனக்கு பீஸ் வைக்கிறேன். உனக்கு பீஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால பீஸ் எடுத்துக்கோ. இந்த பிரியாணியும் உனக்கு வைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பிரியாணி வாங்கிக்கோ. அது இருக்கட்டும்க்கா. எப்படி நீங்கள் லாஸ்ட் பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கணும்னு கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? இவ்வளோ வருஷமாக எங்கள் அம்மா கூட தானே இருக்கோம். எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி ஹெவியாக பிரியாணி அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக எங்கள் அம்மா ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க. அதை தான் கெஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னோம். கரெக்டாக எங்கள் அம்மா ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஓகே, எல்லாருக்கும் பிரியாணி வச்சாச்சு. இந்த மினி, உங்கள் தட்டில் ரொம்ப பிரியாணி கம்மியாக இருக்குது, நீ இன்னும் கொஞ்சோண்டு வச்சுக்கப்பா. ஏய் பிரியாணி போதும்ப்பா, எல்லாருக்கும் புளிக்கூட்டு வை. எனக்கு புளிக்கூட்டுனா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் நிறையாவே வை. அந்த பிரியாவுக்கும் வை. நான் எனக்கு புளிக்கூட்டு வச்சுக்க போகிறதில்ல, எனக்கு புளிக்கூட்டுனாலே பிடிக்காது. அதனால் எனக்கு புளிக்கூட்டு வேணாம்ப்பா. ஓகே, நாங்கள் புளிக்கூட்டு எல்லாருக்கும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரைத்தா. ஓகே மினி, உனக்கு ரைத்தா பிடிக்கும்ல, நீ வச்சுக்கோ. ஓகே பிரியா, இந்த உனக்கும் ரைத்தா. எனக்கும் ரைத்தானா ரொம்ப பிடிக்கும், ஸோ நானும் வச்சுக்க போகிறேன். எல்லாருக்கும் வச்சாச்சு. ஓகே, இப்போ எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஓகே, எல்லோரும் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட ஆரம்பிங்க. மினி நீ சாப்பிடுப்பா, இந்தா ஃபஸ்ட்டு நீயே சாப்பிடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, செமையாக இருக்குது. ரெட் ரோஸ் இருந்தால் நீ சாப்பிடு. என்ன இந்த ஸ்பூனில் வரவே மாட்டேங்குது? ரெட் ரோஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. மினி நீயும் சாப்பிடுப்பா. பிரியா இருந்தா உனக்கும். ஓகே ரீட்டா, எல்லாரும் சாப்பிடுங்கப்பா, சூப்பராக இருக்குது பிரியாணி. இன்னைக்கு செம்மையாக வந்திருக்கு. ஓகே, இப்போ எல்லாரும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். ஏ பிரியாணி சாப்பிட்டு முடிக்கவும் சூப்பராக தூக்கம் வருதுப்பா. பேசாமல் இங்கே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாமா? என்னது தூங்க போறியா? நீ தூங்குனீன்னா பிரின்ஸிபல் மேம் உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருவாங்க. பரவாயில்லையா, எல்லாரும் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம தான் இங்கே பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சீக்கிரம் வாங்கப்பா, போகலாம். ஏ ஆமாம் ரெனி, வாப்பா சீக்கிரம் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டீங்களா? என்ன எல்லாரும் தூக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு? ஓ மை காட், இந்த மேம் என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மேம் மேம், எங்களுக்கு எங்களுக்கு நிஜமாவே தூக்கமா வருது மேம். நீங்க எங்களை பனிஷ் பண்ணிடாதீங்க மேம். இந்த ரெனி கூட அப்ப இருந்து தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா மேம். அடிப்பாவி, என்னையே மாட்டி விட்டாளே. மிஸ் அதெல்லாம் இல்லை மிஸ், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நம்ம நெக்ஸ்ட் காம்படிஷனுக்கு போகலாம் மிஸ். உங்கள் எல்லாருக்கும்
இப்போ தூக்கம் வருதுன்னு உங்கள் ஃபேஸ் பார்த்தாலே நல்லா தெரியுதுமா. உங்கள் தூக்கத்தெல்லாம் கலைக்கிற மாதிரி தான் நெக்ஸ்ட் காம்படிஷன் வைக்க போகிறோம். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க, சூப்பராக இருக்கும். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா நெக்ஸ்ட் காம்படிஷனுக்கு போகலாமா? இந்த மேம் என்ன ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க, அப்படி என்ன தான் காம்படிஷனாக இருக்கும்? சரி பார்ப்போம் எதுவாக இருந்தால் என்ன. ஒரு கை பாத்திர வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், என்ன காம்படிஷன் வைக்க போகிறாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? நெக்ஸ்ட் எபிசோடை மறக்காமல் பாருங்கள். நம்ம தமிழ் மினி ஃபுட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.